கேட்டிருக்காரு. தரமா இருக்கா பிரம்மாண்டமா இருக்கணும் நினைக்கிறீங்க? திருமணங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம மத்தியில வந்து என்ன செய்ய, திருமண விவாகரத்தை அதிகரிக்கிறா இல்லையா? ஆனா நீங்க அவங்க திருமணம் செய்யற முறையை போய் பாருங்க, விருந்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, எப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க. பிரம்மாண்டம் அதுல இருக்க கூடாது, நீங்க வாழ்ற வாழ்க்கையில இருக்கணும் தொடர்ந்து. அதுதான் குவாலிட்டி இம்போர்ட். எவ்வளவு கேட்கிற காசு வந்து விருந்துக்கு வந்து 80,000 செலவு பண்ணிருக்காங்க. விருந்துக்கு வந்து 80,000 வண்டி அவர் சொல்றாரு. ரொம்ப இதா இருந்தாரு, அப்பயும் அவரு திருப்தி ஆகல. ஏன் விருந்துக்கு இல்ல, என் மகன் தான் செய்யணும்னு சொன்னா விருதி ஆளவு கிட்ட கடன் வாங்கி கட்டினா ஆளும். அது கூட எனக்கு அதிர்ச்சியா இல்ல. திருமணம் செஞ்சு ஒரு மாதத்துல வந்து டிவோர்ஸ் ஆகுங்க. அது ஒரு மாசம் கழிச்சுதான் அவர் கட்ட வர்றாரு. இவ்வளவு பிரச்சனைன்னா வயசான முடியல. அப்ப பாருங்க, நீங்க அந்த 80,000 எதுக்கு செலவு பண்ணிருக்கணும்? நீண்ட நாள் ஒற்றுமையா அந்த கணவன் மனைவி வாழ்றதுலயும், அந்த அடிப்படை பண்புகளை காப்பாத்துறதுல, மொழியின சமயத்தை காப்பாத்துறதுல அதை ஏற்படுத்திட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராத. பந்த கட்டணம் எத்தனை நாள் தான் அந்த சொல்ல போறீங்க? ஒரே ஒரு முறை தான் கல்யாணம் பண்றோம், பொருசா செய்யணும் பொருசா செய்யணும். நாங்க 10-15 பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் ஒரே முறை. அதுதான் நம்முடைய பண்பு. ஒரு அப்ப இதை வந்துட்டு நம்ம பார்க்கணும். அடுத்தது இது, முதலில் செய்ய வேண்டியவற்றை முதலில் செய்தல். தூங்குக தூங்கி செயற்பால் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இது நான் கொஞ்சம் விரைவா பேரா நீங்க கேள்வி கேளுங்க. இன்னொன்னு சொல்றாரு, பொது இயக்கங்கள், தனி மனிதர்கள், நீங்க எல்லாம் கெட்டு போணுமா? நான் ஒரு வழி சொல்றேன்னு சொல்ற திருவள்ளுவர். நீங்க எல்லாம் வீணா போணுமா, நாசமா போணுமா, கெட்டு போணுமா? நான் ஒரு வழி சொல்றேன், 4 இதை பின்பற்றுறேன். நீங்க எல்லாம் வீணா போயிருவீங்களா? என்ன அது? 1வது சோம்பேறியா இருங்க. 2வது இன்னைக்கு செய்யற வேண்டிய நாளைக்கு செய்வோம்னு போட்டுக்கங்க. இன்னொன்னு, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மறந்துருங்க. இன்னொன்று, வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க. இந்த 4 போதும்ன்ற, 4 போதும்ன்ற, இது வந்துட்டு முதலில் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் பண்ண தெரியுங்களா? அது. அடுத்தது, எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி. இதுதான் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் சொல்றது. இது தெரியும், இது உங்களுக்கு நல்லா தெரியணும்னா நீங்க கேட்டீங்கன்னா அழகா சொல்லுவோம். இது வந்து இன்ஸ்டிடியூட் பாக்கி இங்க வந்து நான் தான் பூஸ்ட் பண்ண, நீ விடுக்க வரக்கூடாது. நமக்கும் மேலே நாட்டுக்கும் வித்தியாசம் சொல்றாங்க, வித்தியாசமே சொல்றாங்க. அதை வந்து தெரியாது. பாருங்க, தலைமை ஆசிரியர் சொன்னா அவர் ஒழுங்காவே கேட்கல, பெற்று அப்புறம் நல்லா கேட்கிறாரு, சரிங்களா? இந்த சிக்கல். அடுத்தது, கூட்டு இயக்கம். வினைக்குரிமை நாடிய பின்னர் அவனை அதற்குரிய நாக செயல். இதுதான் சினர்ஜைஸ் சொன்ன தெரியுங்களா? எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வது. சரி, இறுதி என்னது? இறுதி நம்ம ஆங்கிலத்துல போட்டது என்னது? ஷாப்பன் தான். இதற்கு வந்துட்டு உங்களுக்கு திருக்குறள் தேவையில்லை, நீங்க 1வது ஆண்டுல படிச்ச இது போதும். சுவர் இருந்தாலும் தான் சித்திரம் அடைய முடியும். அதான் வந்து அவர் இந்த 7வது விஷயமா அவங்ககிட்ட சொல்றாரு. 7வது விஷயமா சொல்றாரு, அதாவது உங்களுடைய உடல் நலத்தை மட்டும் அவர் சொல்ல, உங்களுடைய இயக்க நலன்ல நீங்க அக்கறை செலுத்தணும். இயக்க நலன்ல எப்படி அக்கறை செலுத்துறது? தலைவர்ல இருந்து செயலாளர் எல்லாத்தையும் நல்ல டீமா இருக்கும். துணை தலைவர் மட்டும் வேற டீம்ல இருந்து கூத்துருப்பாரு உங்க இயக்கத்துல. துணை தலைவர் மட்டும் அவன் தான் இருக்காங்க அந்த டீம்ல இருந்து, எப்படியோ புரிஞ்சுட்டாங்க. அவர் என்ன நினைக்கிறோம்? சரி, இது நம்ம குழு இல்ல, நம்ம இருந்தா தொந்தரவு தான் கொடுப்போம். ஒன்று, அவர் தன்மானத்தோட விளங்கணும், சரிங்களா? இல்லாட்டி நீங்க திட்டம் இடும் பொழுது நல்லா பள்ளிக்கு செய்யறவங்கள வர வைக்கணும். அதற்கு நீங்க செய்கின்ற நீங்க வந்துட்டு அந்த பள்ளியில செய்கின்ற பணிகளே உங்களை பேசும். பெற்றோர்களும் பார்ப்பாங்க, அந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் நமக்கு மீண்டும் மீண்டும்
மாணவர்களை மையப்படுத்தி பார்ப்போம். ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக், ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் வரும். மாணவர்களை மையப்படுத்தி பார்த்தோம்னா இந்த சிக்கல்கள் நமக்கு வரவே வராது. முதல் பாட் வந்து உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? நீ எங்க கேட்க ஒரு நியமிஷம் சரி, அது உங்களுக்கு நம்பிக்கை தருதா? அது எளிமையான முறையில பிரக்டிகல் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? சரிங்களா? ஏன்னா நிறைய கான்செப்ட் இருக்கும், நிறைய சிந்தனைகள் நம்மள புகுத்துவாங்க. இது வந்து உலகத்துல உள்ள நிபுணத்துவம் சார்ந்தவங்க எல்லாத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதனாலதான் அது தமிழ் பள்ளிக்கு பயன்படும் சொல்லிட்டு நான் தமிழ் படித்து உங்களுக்கு சரிங்களா. மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது தான் மகிழ்ச்சி இல்லாம போறோம் சரிங்களா. நம்ம வீட்டுல வந்து ஒரு பிள்ளை ஆறு ஏ ஒரு பி எடுத்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது நல்ல ரிசல்ட்டா இல்லையா? அது நல்ல ரிசல்ட்டா இருக்கும். எதிர் வீட்டு பிள்ளை ஏழு ஏ எடுக்கிற மட்டும் மோசமான பள்ளி. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும் ஒட்டு மொத்த தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சா தான் அது நல்ல படி சரிங்களா? அது கம்பேரிசன் நம்ம படியும் அவங்கள மேல கொண்டு வந்தா தான் ஒட்டு மொத்த இது வர முடியும். இதத்தான் ஹாலிஸ்டிக் அப்ரோச் சொல்றோம். இந்த செவன் பெஸ்ட் அபிலிட்டிஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள் சட்டம் நான் சொன்னதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமான அந்த பள்ளியோட தேர்ச்சி விகிதம் உயர்வது தான் பள்ளியோட வெற்றி. அது மட்டும் இல்ல, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறோம் நம்ம. ஒரு பள்ளியில பல நிபுணத்துறையை சார்ந்த மாணவர்கள் உருவாக்கலாம். விளையாட்டுத்துறை இப்ப சொல்றீங்க தானே சார், முன்ன வந்து ஒரு காலத்துல பத்து பேரும் ஓடுனாங்கன்னா அதுதான் சார் வருவாங்க, நம்ம ஆளுங்க தான் சார் வருவாங்க. இப்ப காணும் சார் நம்ம பிள்ளைங்களை. திடல் தட போட்டிகளை யார் ஓடுனா எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் இருந்தாங்க. என்ன, ஏன் இது குறைஞ்சிச்சு உங்களுக்கு தெரியுங்களா? நாம் வந்து சமூகமாக வாழல, தனி மனிதனா வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்த பிரச்சனை. தோட்டப்புறங்கள் இருக்கும் போதே குப்புசாமி மகன் வந்துட்டு ஒரு பால் மரத்து பின்னால வந்து சிகரெட் குடிச்சிருந்தானா, பக்கத்துல இருக்க நாராயணசாமி சொல்லிட்டு வையே உன் மகனை கண்டிச்சு வையே அவன் அந்த மாதிரி பண்றானே. இப்ப சொல்ல முடியுங்களா நீங்க பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு, என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும், நீ பேசாம போ. இப்ப தடி எடுத்தவர்கள்லாம் தண்டல்கள் நம்ம நாட்டுல, யார் என்ன சொல்லுவாங்கனே உங்களுக்கு தெரியாது சரிங்களா. அதனால உண்மையை செய்ய வேண்டியவங்க வந்து ஒதுங்கி போவாங்க. ஆனா இந்த 18-16 தொடங்கிய இந்த தமிழ் கல்வியை வந்து ஒரு கொண்டாட வேண்டிய மரபு. சற்று முன்பு அவர் சொன்னது போல இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் தான் நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கு. அப்ப நம்மளுக்கு மகிழ்ச்சிகள் குறையிறதுக்கு காரணம் என்ன? மத்தவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மத்தவங்கள ஒப்பிட்டு பார்க்கும் போது. நினைக்கிறேன் முன்னோர்கள் பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. அது சில படங்களை சொல்லுவாங்களா, தாத்தா யாருன்னு கேட்டா பேர் தெரியாது. முன்னோர்களை மறக்கிறது தான். இன்னொன்னு வந்துட்டு நம்ம அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருந்தோம்னா நம்ம மாணவர்கள் தானே செஞ்சோம், மாணவர்கள் தானே செஞ்சோம். அந்த மாதிரி ஒரு இதில் போனோம்னா நம்ம போக முடியும் சரிங்களா. சரி, அடுத்தது மூன்று. நமக்கு இப்ப உள்ள சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை வந்து பின்னர்த்தான்னு சொல்றாங்க. நீங்க வந்தவர்கள் வந்தீர்கள் வந்தீர்கள்ன்ற இதை வந்துட்டு ஆழமா வந்துட்டு நம்மளுடைய ஆள் மனதுல விதைக்கணும்னு விரும்புகின்றார்கள். இது இல்லைன்றது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆர்க்கியோலஜி எவிடன்ஸ், லிட்ரேச்சர் எவிடன்ஸ் சொல்றாங்க தெரியுங்களா. அந்த அடிப்படையில நமக்கு தெரியும் நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த மூன்று முறைகள்ல வந்திருக்காங்க. ஒன்றாவது வந்து அரசாள்வதற்காக வந்தாங்க சரிங்களா, அது வந்து ராஜராஜ சோழன் காலகட்டத்துல அரசாள்வதற்காக வந்தாங்க. இரண்டாவது மலாக்கா மன்னர்கள் காலகட்டத்துல
வணிகம் செய்வதற்காக வந்தாங்க. முன்ஷி அப்துல்லா அவருடைய இதுல வந்துட்டு ஒரு கோட் கொடுக்கிறாரு, எங்க அப்பா வந்து என்ன தமிழ் படிக்க சொன்னாரு, நான் தமிழ் படிச்சாதான் மலாக்காவில் வணிகம் செய்ய முடியும்ன்றார். அப்ப பாருங்க வணிக முடியாது இருந்திருக்கு, என்ன நான் தமிழ் படிச்சாதான் வணிகம் செய்ய முடியும்னு சொல்றேன். எனவே ஏழாம் நூற்றாண்டு முதல் இன்று வரை நம்ம ஒரு விரைவா நம்ம பார்த்தோம்னா அதோட தொடர்ச்சி 1963 இந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். 63 வந்துட்டு அதை உருவாக்குனாங்க, 65 சிங்கை நம்ம விட்டு பிரிந்தது. ஏழாம் எட்டாண்டு நூற்றாண்டு முதல் முதலாம் ராஜேந்திர சோழன் கிறிஸ்து பிறந்து 10-12 தஞ்சை பெரிய கோயிலுக்கு 1000 அந்த விழாவெல்லாம் செய்தாங்க, நீங்க பார்த்திருக்கலாம். இதற்கு வந்து கல்வெட்டு ஆவணங்கள் இருக்கின்றது, இலக்கிய சான்றுகள் இருக்கின்றது. ரெண்டு எவிடன்ஸ் கேட்பாங்க, ஒன்று ஆர்க்கியாலஜி எவிடன்ஸ், இன்னொன்று லிட்ரேச்சர் எவிடன்ஸ் கேட்பாங்க. இதுக்கு நமக்கு தெளிவா இருக்கின்றது. 1400 முதல் மலாக்கா பரமேஸ்வரர் மன்னர் ஆட்சி காலம், பரமேஸ்வரர் அரசு தலைமுறை 110 மலாக்காவை ஆட்சி செய்தது. வணிக நோக்கத்திற்காக தமிழர்கள் அந்த காலகட்டத்திற்கு மலாயாவுக்கு வந்திருக்காங்க. இதுல வந்து நம்ம தெளிவா இருக்கணும், இதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. சில பேர் வந்து முன்பு பேசும்போது நண்பர்கள் பேசும்போது பரமேஸ்வரர் அவங்க தான் ஆத்திரம் வரும், அவன் மட்டும் ஒழுங்கா இருந்தாலும் சார் நம்ம இன்னும் ஒழுங்கா இருந்திருக்கலாம், அவருக்கு மேல அவ்வளவு ஒரு ஆத்திரம், ஏன்னா இன பற்று பாருங்க மொழிகள் சரிங்களா. அது அப்புறம் இப்ப நாம் இருப்பதற்கு நமக்கு தொடர்பு எப்ப ஏற்பட்டுச்சுன்னா பிரெஞ்சிஸ் லைஃப் காலகட்டத்திற்கும் நமக்கு தான் இப்ப நெருங்கிய தொடர்பு. அந்த காலகட்டத்துல கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் இங்க கொண்டு வரணும்னு நினைச்சாங்க, அதற்கு ரொம்ப பொருத்தமா இருந்தவர்கள் தென்னிந்தியர்கள், தென்னிந்தியர்கள். எனவே அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. அவங்க வந்த பிறகுதான் நாடு வளப்பம் பண்றது, நாடு வளப்பம் பண்றது, அது வந்து நமக்கு தெளிவா தெரியணும். விட்டு கொடுக்கல, இவ்வளவு சிக்கல்கள் அப்ப இல்ல, இவ்வளவு சிக்கல்கள் இல்ல. இதற்கு முக்கியமான காரணம் பிரிட்டிஷார் கொண்டு வந்த ஒரு சட்டம், அது நான் உங்ககிட்ட சொல்றேன். இது வந்து முதல் தமிழ் வகுப்பு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிணை ஃப்ரீ ஸ்கூல்ல அந்த ரெவரன் அவர்னால தொடங்கப்பட்டது. அது முதல் தமிழ் பள்ளி இல்ல, அது முதல் தமிழ் பள்ளி இல்ல சரிங்களா, முதல் தமிழ் வகுப்பு தான் சரிங்களா. அடுத்தது தொடக்க காலத்தில் அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி மேலாளர் வாரியம் செயல்பட்டு வந்தது சரிங்களா. பள்ளி மேலாளர் வாரியம் 888 தமிழ் பள்ளிகள் தான் ஆக அதிகமா இருந்தது. சில பேர் சொல்றாங்க 1000 மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருந்துச்சுன்னு, அது சரியான தகவல் இல்ல. காரணம் தோட்டப்புறங்கள்ல 1, 2, 3 ஒரு பள்ளியாகவும், 4, 5, 6 வேற பள்ளிக்கும் போய் படிச்சிருக்காங்க, நிறைய பள்ளிகள் அப்படி இருந்துச்சு. இன்னொன்று சிங்கப்பூர்லயும் நிறைய பள்ளிகள் இருந்தது, சிங்கப்பூர்ல. இதை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் அவங்க அப்படி சொல்றாங்க ஒழிய, ஆக அதிகமா இருந்தது 1957 888 பள்ளிகள் தான் சரிங்களா. அது ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுதான் அதோட தகவல்கள். நான் கொஞ்சம் விரைவா போயிடுறேன், இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம கொடுக்க முடியும். இதற்கு வந்துட்டு எல்லா சிக்கல்கள் இருந்தாலும் சமுதாயத்துல வந்து ஒரு அக்கறையும் மேலங்க இந்த தமிழ் கல்வி மீது, ஏன்னா சமுதாயமாக வாழ்வதை விட்டு இக்கோனமிஸ்ட் சொல்றாங்க தெரியுங்க, தனி மனிதனாக நம்ம வாழ ஆரம்பிச்சோம், தனி மனிதனாக வாழ ஆரம்பிச்சோம். அப்படி மாறினது தான் மொரிஷியஸ் தீவம். இப்ப மொரிஷியஸ் தீவில பாத்தீங்கன்னா கிரையோல்ன்ற ஒரு மொழி பேசுறாங்க, இப்ப வந்து அடிச்சுக்கிறாங்க மீண்டும் எங்களுக்கு. ஆனா கோயில் இருக்கும், இங்க இருக்கிற மகாமலையம்மன் கோயில் மாதிரியே எல்லாம் வச்சிருப்பாங்க, ஆனா அந்த மொழி இருக்காது சரிங்களா. அது ஒரு சிக்கல் இருந்தது. சரி, இந்த சிக்கல தான் 19 கல்வி தொடங்கியது. பிரிட்டிஷர் வந்து ரெண்டு இனத்துக்கும் அதை கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. பிரிட்டிஷ் செஞ்ச ஒரு நல்ல திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1912 அவங்க ஒரு அரசாணை பிறப்பித்தாங்க. அந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னா, ஒரு 7-14 குழந்தைகள் ஒரு தோட்டத்துல இருந்துச்சுன்னா அந்த தோட்ட நிர்வாகம் கண்டிப்பாக ஒரு தமிழ் பள்ளியை உருவாக்கணும்னு சொல்றாங்க, கண்டிப்பா உருவாக்கணும்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த தோட்ட முதலாளி தான் பள்ளி மேலாளராக இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்தது இது இதெல்லாம் தெரியும், இந்த அறிக்கையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். இதுல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கல்வி முறையிலேயும் சில உரிமைகளும் நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சு, குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சு. அப்ப ரெண்டு இனத்திலயும் அந்த போராட்டம் இருந்தது, இங்க தமிழ் பள்ளியை நாங்க தற்காக்க வேண்டும். ஏன்னா சமூகத்துக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சிச்சு தமிழ் பள்ளியை மட்டும் காப்பாத்தாட்டி இந்த நாட்டுல உள்ள இந்தியர்களோட கட்டமைப்பே உடஞ்சு போவோம், மொழி போயிரும், இனம் போயிரும், சமயமும் போயிரும் தெரிஞ்சிச்சு சரிங்களா. அதனால வந்து அவங்க அதை காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. இது அப்புறம் தான் தேசிய வகை பள்ளிகள், தலைமை ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ரொம்ப விளக்க வேண்டியது இல்லை. ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில அதிகாரப்பூர்வமாக தமிழ் பள்ளிக்கு போகின்ற மாணவர்கள் வந்து இது செய்ய ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து இப்ப வந்துட்டு
524 பள்ளிகள் இருக்கு, 99,000 குழந்தைகள் படிக்கிறாங்க, 9,444 ஆசிரியர்கள் இருக்காங்க. சரிங்களா? இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏதோ கேள்விகள் இருக்கா? நண்பர் செல்வஜெயதி நான் முன்னுக்கு அழைக்கின்றேன். அவர் சொன்னதுல இதுலயும் மற்ற தகவல்கள் இருந்தால் பரிமாறிக்கிறேன்.